ஹலோ ரெஸ் நீங்க பார்த்து கேட்க மாதிரி ஃபைனலி ஆக தாளம் அதுக்கான எபிசோட் த்ரீன்றது ரிலீஸ் பண்ணிருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்குன்னு தான் சொன்னோம் இந்த எபிசோட் மே இந்த எபிசோட பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டா த்ரில்லரா போற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதுக்கு நடுவில் அந்த ஹாரர் டோன் எல்லாம் வச்சு சூப்பரா இருந்துச்சு அந்த எபிசோட்ல மிஸ்ஸஸ் ஆட்ட போட்டாங்க பட் அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா மெஃபிஸ்டோவை ஃபைனலி மென்ஷன் பண்ணிருக்காங்க எம்சி குளர அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சர்ப்ரைசிங் இருந்துச்சு மாதிரி தான் சொன்னா அண்ட் இப்போ மெஃபிஸ்டோ மென்ஷன் பண்ணிருக்கும் அடுத்து வர போற எபிசோட்ஸ்ல மெஃபிஸ்டோ லைட்டர் டீஸ் பண்றது இருக்கு ஐ மீன் மோர் லைக் ஒரு கேமரா வாங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்றேன் அந்த இந்த எபிசோட்லயுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த விச்சஸ் ரோட்ல இவங்க பேஸ் பண்ணக்கூடிய அந்த ட்ரயல்ஸ் என்னென்ன அப்படின்னு மாதிரி ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க அந்த ஒரு எஸ்கேப் ரூம் ஸ்டைல காமிச்சிருப்பாங்க தான் சொல்லணும் சோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா இப்ப இந்த எபிசோட்ல என்னென்ன காமிச்சிருக்காங்க அதெல்லாம் பத்தி தான் பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி ஸ்பாலர்ஸ் சொன்னாங்க இந்த ஒரு ஸ்கிப் பண்ணிருக்கேன் இப்ப இந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணிரலாம் சோ இந்த எபிசோட் பாத்தீங்க அப்படின்னா போன எபிசோட் இருக்கு பாத்தீங்களா அதோட எண்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அதுல என்ன மேகதா அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா இந்த விச்சஸ் ரோடுன்றது வந்திருப்பாங்க அந்த விச்சஸ் ரோட்ல வந்து இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த எபிசோடே அமைச்சிருக்காங்க

பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெரியும் அவங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தூங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிருப்பாரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கீத செத்து இருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல பட் அடுத்து வர போற எபிசோட்ஸ்ல கண்டிப்பா அவரோட ஆர்ஜன் பத்தி எல்லாம் ஃபுல்லா தெரிஞ்சுப்போம் சோ அப்போ வந்து அவரோட அப்பா அம்மாவும் காமிக்கிறதுக்குமே நிறைய சான்ஸ் இருக்கு அண்ட் சேரன்மே வந்து நான் வந்து வெஸ்வியோட அந்த ஹிஸ்டாரிக்கல் சொசைட்டில எல்லாம் இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா டீன்மே வந்து அவரோட பேர் சொல்ல வருவாரு திருப்பியுமே அகைன் வந்து ஒரு ஸ்பெல் மாதிரி ஆக்டிவேட் ஆகுதுன்னு மாதிரி தான் சொன்னா அது பேர் வந்து சிஜில்னு மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க இருக்காங்க இவர் பேசும்போது என்னவா அந்த சிஜில் வந்திருந்தாலுமே பாத்தீங்கன்னா அவரோட அந்த மூவ்மெண்ட் அந்த சின் மூவ்மெண்ட் இருக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நாலுல இருந்து அஞ்சு வார்த்தைக்குள்ள இருக்கக்கூடிய அதை பேர் தான் ஸ்பெல் பண்ற மாதிரி தெரியுது அண்ட் அதை வச்சு அகைன் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இது வந்து பில்லி கேரக்டர் தான் மாதிரி சொல்றாங்க அண்ட் அங்க இருக்கக்கூடிய மத்த விச்சஸ்மே பாத்தீங்கன்னா மேகத்தா தான் டீன் மேல வந்து ஏதோ ஸ்பெல்ல போட்டு மத்த விச்சஸ்க்குலாம் அந்த டீனோட பேர் தெரியக்கூடாது மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க நடவடிக்கை பாத்தீங்கன்னா நானும் அந்த மாதிரி எந்த ஸ்பெல் போடல நான் அவனை எப்ப மீட் பண்ண

இதுதான் எண்டா இருக்குமோ அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க இல்லை அந்த வீட்டு மூலமா தானே இவங்க செத்து இருந்தாங்க ஸோ அவங்களுக்கான அந்த ஒரு எண்டை வந்து லைட்டாக ஃபோர்ஸ் அடாமிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கு அந்த வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மூணோட டிசைன்ன்றது வைக்கப்பட்டிருக்கும் அதை பத்திமே பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க அந்த வீட்டுக்குள்ளே போனதுமே பார்த்தீங்க அப்போன்னா இந்த ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஐ மேக்ஸ்ல எடுத்திருக்காங்க நம்ம மார்வல் ஆனால் அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லோர்த்தோட அந்த காஸ்ட்யூமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறுதுன்னு மாதிரி தான் சொல்லலாம் ஐ மீன் எல்லாருமே வந்து ஒரு வெட்ச் மாதிரி வந்து காஸ்ட்யூம் போட்டுருந்து அப்படியே வந்து கொஞ்சம் ஃபேன்ஸாக இருக்கிற மாதிரி மாறிருது அண்ட் பிக் லிட்டில் லைஃப்னு சொல்லி பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா ஒரு எச்பிஎஸ் சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதை ரெஃபரன்ஸ் பண்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சார் அண்ட் மேம் ஹாவ் யூ சீன் யூஸ் டைனி லைஸ் அப்படின்னு மாதிரி பேர் சொல்லியிருப்பாங்க மென் பிக் லிட்டில் லைஸ் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொல்றாங்களா பட் என்னவா அவங்களோட அந்த அவுட் ஃபிட்ஸ் மாறி இருந்தாலுமே அவங்களோட அந்த மாதிரி இருக்கு ஐ மீன் கழுத்துல மாட்டிருப்பாங்களா அது எல்லாமே இருக்கு சார் அண்ட் திருப்பியுமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த கிச்சன் ரொம்ப நல்லா இருக்கு அந்த இடத்துல என்ன போசுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பட் கடைசியில பாத்தீங்க அப்படின்னா லிட்டரலா வந்து கிச்சன் மூலமா தான் கிட்டத்தட்ட செத்துருப்பாங்கன்னு சொன்னா ஐ மீன் வந்து அந்த ஓவன் வெளியே வரும்போது பாத்தீங்க

அந்த பையனே வந்து ட்ரேட் பண்ணிருப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிருப்பாங்க இது பத்தி பாத்தீங்கன்னா போன எபிசோட்ல வந்து ஜெனிஃபர் கேல வந்து லைட்டா பண்ணிருப்பாங்க இவனா நீ ரெண்டாவது சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு மாதிரி அண்ட் அதே இடத்துல ஜெனிஃபர் கேலுமே பாத்தீங்கன்னா அந்த நெக்லஸ் கிராச்சுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெரியல நிறைய பேர் அவன் செத்துட்டான் சொல்றாங்க இன்னும் சில பேர் பார்த்து அப்படின்னா அவன் வந்து ஒரு டீமனா இருக்கலாம் இல்லாட்டி வந்து மெஃபிஸ்டோவோட ஒரு ஏஜென்ட் மாதிரி இருக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிருப்பாங்க இதுதான் எம்சி குள்ளார முத முதல மெஃபிஸ்டோ மென்ஷன் பண்றதுன்னு நினைக்கிறேன் முன்னாடியே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இதை பார்க்கும்போது வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு இருந்துச்சு அண்ட் இதெல்லாம் வந்து மெஃபிஸ்டோ பேர மென்ஷன் பண்ணிருக்கும் போது வரப்போற எபிசோட்ஸ்ல மெஃபிஸ்டோவை ஹின் பண்றதுக்கு லைட்ட சான்ஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் சோ பாத்துக்கு கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஜெனிஃபர் கையுமே போயிருப்பாங்க சார் அந்த இடத்துல நம்ம டீனோட அந்த கையை மாட்டேன் நோட்டீஸ் பண்ணி பாருங்க அவர் வந்து லைட்டா கோப்படுற மாதிரி இருக்கு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ற மாதிரியுமே இருக்கு அவருக்கே தோணி தான் நினைக்கிறேன் ஆகத்தவே ஒரு இன்ஸ்பிரேஷனா நான் பாத்துட்டு இருந்தாலுமே அவங்க இந்த அளவுக்கு கேட்டவங்களான் மாதிரி ஒரு தோணி இருக்கும் போல அதர்வைஸ் இது டீன் கேரக்டரை பாத்தீங்க அப்படின்னா நிக்லஸ் கிரச்சா இருக்குமா அப்ப யோசிச்சு பாருங்க அவரோட அந்த ரியாக்சன் எப்படி இருக்கு மாதிரி

வந்து சும்மா வந்து சீர்ஸ் இந்த மாதிரி பண்றாரு பிகாஸ் அவர் வந்து ஒரு சின்ன டீனேஜர் மாதிரி தானே அவருக்கு வந்து வயசுன்றது ஆகல அதுவும் சேரன் பாத்தீங்க அப்படின்னா டீனோட அந்த வயனுமே சேர்த்து வந்து குடிக்கிற பார்த்தா காமிச்சிருப்பாங்க அவங்க நிறைய அது குடிச்சனால என்னன்னு தெரியல அவங்களுக்கு டப்பு பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட அந்த மூஞ்சியில மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா மாற ஆரம்பிச்சிருக்கும் அதை மட்டும் வந்து அதை குடிக்காம பாத்தீங்க அப்படின்னா சில பிளான்ஸ்ல வந்து கொட்டிருப்பாங்க அண்ட் டீன் அண்ட் ஆலாய்ஸ் அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து இருப்பாங்க சொந்த தர பாத்தீங்க அப்படின்னா டீன்மே உங்களோட டேட்டோ நல்லா இருக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு அண்ட் ஆகத்தான் அந்த வயனை குடிக்கலன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டு அந்த ஆலாய்ஸ்மே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ட்ரிக் மாதிரி பண்ணிருப்பாங்க இந்த தார் ராக் படத்துல வந்து இந்த டாக்டர் செஞ்ச வந்து அந்த வந்து ஒரு கிளாஸ் வந்து ரீஃபில் பண்றதுக்கான ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணிருப்பாரு அதே மாதிரி பாத்தீங்கப்பட இந்த இடத்துலயுமே ஆலேஸ் ஒரு ட்ரிக் மூலமா அந்த வைன் இல்லாததை வர வைக்கிறாங்க ஆகத குடிச்சாகணும் சொல்ற மாதிரி அந்த இதுக்கு முன்னாடி வந்த ஷாட்ஸ்ல பாத்தீங்கப்பனா அந்த வைன் கிளாஸை வெச்சு அந்த கண்ணாடி போட்டு உடைக்கிற மாதிரி லைட்டா காமிச்சிருப்பாங்க அங்க லைட்டா வந்து ஒரு கிராக் வந்தனாலே பாத்தீங்கப்பனா அதுக்கு அப்புறம் வர ஷாட்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா மழை பெயற மாதிரி அந்த வீட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வர ஆரம்பிக்கிறதுமே சாங்க போட அந்த கிராக் உள்ளதா அந்த தண்ணி வர மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த டீன் எல்லாத்தையுமே வந்து ஆகத்தாவ போர்ஸ் பண்ணி குடிக்க வைப்பாரு அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா சேரன்மே வந்து வாண்டாவை உனக்கு கெஞ்சு கேக்குற அவரை வந்து பிரீத் பண்ண வை அப்படின்னு சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க இது வந்து அந்த வாண்டா வசன்ல சேரனோட ஹஸ்பண்ட் வந்து அந்த கழுத்து நிறைஞ்சுதானே வந்து செத்து இருப்பாரு சோ அதுக்காக வந்து ஒரு சின்ன ரெஃபரன்ஸா இருக்கலாம் நினைக்கிறேன் அண்ட் எல்லாருமே அந்த வயனை குடிச்சதுனால பாத்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு லைக் ஒரு ஹாலிஸ்னஸ் மாதிரி வரும்னு சொல்லலாம் லைக் எல்லாத்துக்கான அந்த வஸ்ட் ஃபியர் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா சோ அந்த மாதிரி வந்து ஆகத்தாக்கு அந்த தன்னோட குழந்தை வந்து அந்த டார்க் ஹோல் புக் கொடுத்து ட்ரேட் பண்ணதாவும் லில்லியாக்கு ஒரு ட்ரீம் அது மட்டும் இல்லாமல் ஆட் ஐஸ்க்கு ஒரு ட்ரீம் அந்த மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க ஆலேஸ்க்கு அப்படின்னா அந்த ஹலுஸ்னஸ் அண்ட் வர நேரத்தில் அந்த டீன் வந்து எங்கே காணாமல் போயிட்டு அவங்களோட இந்த ரிஃப்ளெக்ஷனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த குள்ள தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க மோர் அந்த மூணு நைட் எபிசோட பார்த்த மாதிரியே ஆனால் ஆலேஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டீம் ரூம் இருக்கும் அந்த இடத்துல ஸ்மோக்காக வருது அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆலேஸோட அந்த அம்மா வர மாதிரியுமே காமிச்சிருப்பாங்க அண்ட் ஜெனிஃபர் கேளோட அந்த விஷன் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அந்த மஸ்ட் சீடுன்றது எடுக்க போயிருப்பாங்க ஸோ அப்படி எடுத்துட்டு வர வழியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா கேமரா பாடாகுது அப்போ பார்த்தா தான் தெரியுது அந்த இடத்துல எவனத்தை இருக்கான மாதிரி இவரு பாத்தீங்க அப்படின்னா டாக்டர்னு மாதிரி தான் அந்த கிரெடிட்ஸ் ஃபுல்லாவே மென்ஷன் பண்ணிருக்காங்க இவருமே பாத்தீங்க அப்படின்னா ஜெனிஃபர் கேல வந்து கிரௌண்ட் பண்ண வைக்கிற மாதிரியுமே காமிச்சிருப்பாங்க லில்லியா டோசன் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிற வெளியில அவங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட அந்த யங்கர் வருஷன் பாக்குற மாதிரியுமே காமிச்சிருக்காங்க யங்கர் வருஷன் மாதிரி அந்த கிரெடிட்ஸ்லயுமே போட்டிருக்காங்க அவங்களோட அந்த யங்கர் வருஷன் எங்கே போறாங்கன்னு சொல்லி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது போதா பாத்தீங்க அப்படின்னா அவங்க அப்படி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கிற வெளியில அது வந்து ஒரு ஹாண்டட் ஹவுஸ் மாதிரியுமே மாற ஆரம்பிக்குது லைட்டிங் எல்லாமே சேஞ்ச் ஆகுது சோ நம்ம லில்லியாவுமே பாத்தீங்க அப்படின்னா அப்படியே அவங்க போற வெளியில ஒரு வயசான பாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க அவங்களுக்கு பின்னாடி இருந்து ஒருத்தவங்க வித்தியாசமா வர மாதிரி காமிச்சிருப்பாங்க பொருளை ஒரு நன் மாதிரி காமிச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் அந்த வயசானவங்கன்னு சொல்லி இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்து கிரெடிட்ஸ்ல வந்து லில்லியாஸ் மாஸ்டர் ஆகுன்னு மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க கரெக்டாக தான் சொல்றேன்னு நினைக்கிறேன் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா போனா டீச்சர் மாதிரி வரும் அந்த இடத்துல நம்ம லில்லியாக்கு அந்த விட்ச் பவர்ஸ்லாம் கற்றுக் கொடுத்தவங்க இருக்காங்க போல மேகத்துல அந்த வைனை குடிச்சதுல கிடைச்சியால் மாதிரி இருக்கும்போது போது பாத்தீங்க அப்போனா அவங்களுக்கு வந்து முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஒரு குழந்தைகள தள்ளிட்டு போற மாதிரியான அந்த ஒரு சின்ன வண்டி மாதிரி இருக்கு குழந்த இருக்கிற சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லி அந்த போய் பார்த்தா தான் தெரியுது அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு பதிலா டார்க் ஓல் புக் இருக்கு இது நடக்கிறது அவங்க பாத்தீங்க அப்போன்னா அதை தப்புறதுக்காக அந்த ஒரு ப்ரூம் மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க தாகத்தோட அந்த முடியும் எடுத்து போறது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படா எஸ்கே பக்கத்துக்கு நிறைய ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க நாங்க அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஜென்மே வந்து அந்த ஃபைன் குடிக்காதவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்து அவங்களோட ப்ளட்ன்றது தேவைப்படுது இந்த மாதிரியுமே சொல்லிருப்பாங்க கவலையே போடாம பாத்தீங்க அப்படின்னா டப்புன்னு நம்ம ஆகத்தை போயிட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு வந்துட்டு மீனோட அந்த கையை கொஞ்சோண்டு வந்து கிழிச்சு பாத்தீங்க அப்புன்னா ரத்தம் வர வைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க சோ அவங்க அப்படி அந்த போஷன் போர்ஷன் பண்றக்குள்ளார கடைசியில்